ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்எஸ்எக்ஸ்எலில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஜஸ்ட் டேட்டா என்ட்ரு பண்ணால் போதும் பேலன்ஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி வந்துடும் அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மினிமம் குவான்டிட்டி ஒரு பர்டிகுலருக்கு கீழே போனாலே வார்னிங் வரது மாதிரியும் செட் பண்ணியிருக்கேன் இதில் நான் மினிமம் குவான்டிட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழே போனாலே உங்களுக்கு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சீரோ இருக்குது குவான்டிட்டி பேலன்ஸ் குவான்டிட்டி சீரோ இருக்குது பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு வார்னிங் வந்திருக்கு ஆனால் இங்கே ஃபிஃப்டீன் குவான்டிட்டி இருக்குது ஆனால் உங்களுக்கு பிளேஸ் ஆர்டர் வரல ஏன்னா ஃபைவ் அல்ல நான் ஃபைவ்க்கு கீழே போனாலே உங்களுக்கு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வர்றது மாதிரி நான் இதில் செட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதில் பர்ச்சேஸில் சோனி டிவி ஃபிஃப்டீன் குவான்டிட்டி இருக்குது நம்ம அதை சைஸ்ஸில் கொண்டு வரேன் பாருங்க சிக்ஸ்டீன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஓகே இதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன் சோனி டிவி ஜஸ்ட் டென் சைல்ஸ் பண்ணுறேன் கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பேலன்ஸ் ஃபைவ் அங்கே வந்துடும் பார்த்துங்க பேலன்ஸ் ஃபைவ் வந்திருக்கு மினிமம் குவான்டிட்டி ஃபைவ் கீழே போனால் நமக்கு என்ன வரணும் வார்னிங் வரணும் இங்கே வார்னிங்கும் வந்திருக்கு இன்னொரு விஷயம் நான் இதில் கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி மந்த்லி டெய்லி அப்புறம் இயர்லி இப்படியெல்லாம் நீங்கள் டேட்டாவை பார்த்துக்கலாம் ஐ மீன் இப்போ ஜனவரி மந்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நான் இங்கே பர்ச்சேஸ்க்குள்ளது கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் பார்க்கலாம் சேல்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ராடக்ட் வைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் ஜனவரி மந்தில் பார்த்தீங்க சிக்ஸ்டி ஃபெப்ரவரி மந்த் மார்ச் மந்த் நான் மார்ச் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன் அதனால தான் அவ்வளோ வந்திருக்கேன் இப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் உங்களுக்கு அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தான் கிடச்சிட்ருக்கோம் எக்ஸல்லில் ஃபோர் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க ஷீட் ஒன் ஷீட் டூ ஷீட் த்ரீ ஷீட் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஷீட்டில் நீங்கள் ரீநெம் பண்ணணும் ரீநெய்ம் கொடுத்ததுக்கப்புறமா அதில் ஹோம்னு டைப் பண்ணிங்க நான் ஆல்ரெடி ஹோம் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா தென் அந்த ஷீட்டில் டி த்ரீ செல்லில் ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு ஃபைவ் ரோஸ் கேப் கொடுத்துருக்கேன் தென் டி நைன் செல்லில் ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் தென் அகெயின் ஒரு ஃபைவ் ரோஸ் கேப் தென் டி ஃபிஃப்டின் செல்லில் நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் ஓகே தென் நெக்ஸ்ட் ஷீட்டில் நீங்கள் ரீனே பண்ணி பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறமா நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் நான் ஏ ஒன் செல்லில் ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் தென் சி ஒன் செல் வரைக்கும் செலக்ட் பண்ணி மெர்ஜன்ஸ் என்று கொடுத்துருக்கேன் தென் இதை வந்து மிட் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் தென் இந்த டி காலமில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தட் மீன்ஸ் டி ஒன் செல்லில் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் தென் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏ காலமில் சீரியல் நம்பர் பி காலம் டேட் சி காலம் ப்ராடெக்ட் தென் டி காலமில் குவான்டிட்டி கொடுத்துருக்கேன் ஓகே தென் சீரியல் நம்பரும் இதில் என்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் போனதுக்கப்புறமா நீங்கள் ஆல் பார்டர்ஸ் கொடுக்கணும் ஆல் பார்டர்ஸ் கொடுத்தா இப்படி வந்திருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னா எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கிட்டா போதும் ஓகேவா அப்படி தான் நான் அதை பண்ணியிருக்கேன் தென் மூணாவது ஷீட்டில் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துங்க ரீநேம் பண்ணதுக்கப்புறமா சேல்ஸ் ரிப்போர்ட்னு கொடுங்க தென் நம்ம பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் என்ன விஷயம் பண்ணமோ அதே தாங்க இங்கே இங்கே ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட்னு என்ட்ரு பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் காலமியை சீரியல் நம்பர் தென் டேட் சீல ப்ராடக்ட் தென் குவான்டிட்டி தென் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆல் பார்டர்ஸ் கொடுத்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோம் இருக்குது சேம் ப்ரொசீஜர் தான் தென் மூணாவது ஷீட்டில் நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்னு ரீனைம் பண்ணியிருக்கேன் மூணாவது ஷீட்டு நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் இங்கே நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தென் சீரியல் நம்பர் தென் ப்ராடக்ட் தென் குவான்டிட்டி தென் மினிமம் குவான்டிட்டி கொடுத்துருக்கேன் தென் இதில் ப்ளேஸ் ஆர்டர் ஓகே சீரியல் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன் தென் இதில் ப்ராடக்ட் நேம்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஓகே நாம் இங்கே மொபைல் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன எலெக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் மொபைலும் எடுத்துருக்கோம் டிவியும் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணியிருக்கேன் ஓகேவா தென் இதில் குவான்டிட்டின்னா தெரியும் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஓகே தென் மினிமம் குவான்டிட்டி இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் குவான்டிட்டி இப்போ மினிமம் குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் கொடுக்குறேன்னு வச்சுங்க ஃபைவ் இருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு வரணும் இப்போ குவான்டிட்டி வந்து ஃபைவ் ஆகிடுச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சேல்ஸ் பண்ணோம் சேல்ஸ் பண்ணதும் ஃபைவ் குவான்டிட்டி வந்துச்சுன்னா நம்ம ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு இங்கே வரும் இங்கே ஒரு வார்னிங் வரும் அது கொடுக்கறதுக்காக தான் நம்ம மினிமம் குவான்டிட்டி இங்கே என்ட்ரு பண்ணுறோம் ஓகே தென் நீங்கள் இந்த குவான்டிட்டி பக்கத்தில் நீங்கள் யூனிட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் ஐ மீன் கிலோகிராம்ஸ் நம்பர்ஸ் மீட்டர்ஸ் லிட்டர்ஸ் அப்படின்னா யூனிட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட் பக்கத்தில் குவான்டிட்டி பக்கத்துலேயும் நீங்கள் யூனிட்ஸ் கொடுத்துக்கலாம் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் குவான்டிட்டி பக்கத்துலேயும் நீங்கள் யூனிட்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் நோ ப்ராப்ளம் இந்த ஷீட்டில் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ரீனைம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை அதை அதை பற்றி நீங்கள் உரை பண்ணிக்க வேணாம் இப்போ நம்ம போக போகிறது நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் அந்த ஷீட்டுக்கு போங்க ஷீட்டுக்கு போனதுக்கப்புறமா அதில் ப்ராடக்ட் காலம் இருக்குது இந்த காலமில் நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்க அப்படி என்ட்ரு பண்ணலைன்னா என்ட்ரு பண்ணியிருங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் அவ்வளோ நான் செலக்ட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா செல்ஸ் கொஞ்சம் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிஃபைன் நெய்ம் போங்க அதாவது இங்கே ஃபார்ம்லா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா டிஃபைன் நெய்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த நெம்மில் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துங்க ஓகே ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம அடிஷ்னலாக இந்த செல்ஸ் எதுக்கு நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ரிப்போர்ட்லையோ சேல்ஸ் ரிப்போர்ட்லேயோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது வர்றதுக்காக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்த விஷயங்களை பண்ண போகிறோம் அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த செல்ஸும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம் நான் சிக்ஸ்டீன் வரைக்கும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுவே செவன்டீனில் நான் ஒரு ப்ராடக்ட் என்டர் பண்ணால் அங்கே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது அப்படி வரணும்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே நெய் மேனேஜர் அதாவது ஃபார்முலாவில் நெய் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ரெஃபர்ஸ் டூ அப்படின்னு இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ண செல் பி சிக்ஸ்டீன் வரைக்கும் தான் வந்திருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ நமக்கு எந்த செல் வரைக்கும் ப்ராடக்ட் என்ட்ரு பண்ணணுமோ அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் ஐ மீன் என்ட்ரு பண்ணலாம் அந்த வேல்யூவை நீங்கள் செல்லோட நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் நான் இங்கே ஜஸ்ட் ஒரு பி சிக்ஸ்டீன் அப்படின்றது நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பி டுவெண்ட்டி ஃபைவ் செல் வரைக்கும் ப்ராடக்ட் என்ட்ரு பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அங்கே பர்ச்சேஸ் ரிப்போர்ட்லேயும் சேல்ஸ் ரிப்போர்ட்லேயும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஓகே கொடுத்தா போதும் ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் விஷயம் இந்த நெட் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை நாமோ ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்லையும் ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட்லையும் கொண்டு வர போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் இருக்கில்ல ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் இருக்கிற ஷீட்டுக்கு போங்க அதில் போனதுக்கு அப்புறமா இந்த ப்ராடக்ட் காலம் வாங்க அதில் இந்த செல்லேருந்து இவ்வளோ செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டேட்டா ஆப்ஷன் வாங்க டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே செட்டிங்கில் அலவ் அப்படின்னு இருக்கும் அதில் எனி வேல்யூ இருக்கும் அதில் நீங்கள் லிஸ்ட் கொடுங்க லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கட்ஸை வச்சதுக்கப்புறமா ஈக்குவல் கொடுங்க ஈக்குவல் கொடுத்து ப்ராடக்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் ஆகிரும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்களே இங்கே ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க இப்படி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல் வரைக்கும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த செல் வரைக்கும் தான் நமக்கு வரும் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் லிஸ்ட் கிடையாது அது வரணுன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க இந்த ஃபில் ஹேண்டில் இதில் வரும் அந்த ஹேண்டில் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா ரிமைனிங் செல்ஸுக்கு உங்களுக்கு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துடும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது இந்த சேம் மெத்தட் நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட்லையும் பண்ணணும் ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட்லேயும் சேம் மெத்தட் தான் பண்ணப் போகிறோம் பாருங்கள் இதில் சேம் விஷயந்தாங்க இப்படியே அந்த எவ்வளோ செல்ஸையும் செலக்ட் பண்ணுங்கள் டேட்டா போங்க டேட் டேட்டா வேலுடேஷன் டேட்டா வேலுடேஷன் கொடுங்க செட்டிங்கில் எனி வேல்யூவில் லிஸ்ட் கொடுங்க சோர்ஸில் ஈக்குவல் ப்ராடக்ட் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்தீங்கன்னா எங்கேயும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு வந்துடும் ஓகே இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகே இப்படி நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்ஸை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டைப் பண்ணிட்டலாம் இருக்க வேணாம் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் போதும் ஓகே நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது நல்லா கவனியுங்க இப்போது நாம பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ஷீட்டில் இருக்கோம் நீங்கள் நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் ஷீட் போங்க அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் அதுக்கு பக்கத்து செல்லை நான் கிளிக் பண்ணுறேன் அந்த செல் குவான்டிட்டி காலமில் இருக்குது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஈக்குவல் கொடுங்க ஈக்குவல் கொடுத்ததுக்கப்புறமா சம் மீஃப் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வேறு எந்த செல்லையும் கிளிக் பண்ண வேண்டாம் கிளிக் பண்ணாமலே நீங்கள் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போங்க அங்கே போனதுக்கப்புறமா இந்த ப்ராடெக்ட் காலமில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் என்ட்ரு பண்ணுற செல்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் அதில் சி த்ரீலேருந்து சி டுவெல் வரைக்கும் ரேஞ்ச் செலக்ட் ஆயிருக்கு நாம் இந்த டுவெல்வை ரிமூவ் பண்ணிவிட்டு டூ லேக்ஸ் கொடுப்போம் ஏன்னால் நம்ம அதிகமாக டேட்டை நம்ம என்ட்ரு பண்ணுவோம் பர்ச்சேஸ்லேயும் சரி சேல்ஸ் ரிப்போர்ட்லேயும் சரி அதிகமாக டேட்டை நம்ம என்ட்ரு பண்ணுவோம் அதனால தான் அதில் டூ லேக்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஒன் லேக் வேணுன்னா நீங்கள் ஒன் லேக் கொடுக்கலாம் த்ரீ லேக்ஸ் வேணுன்னா த்ரீ லேக்ஸ் கொடுத்துக்கலாம் அது உங்களோட விஷ் ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் என்டர் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கோங்க இப்போது டூ லேக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த சீத்ரீ இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் கடைசிற வைங்க வச்சதுக்கப்புறமா எஃப் ஓர் கொடுங்க கொடுத்தீங்கனாலே உடனே உங்களுக்கு அந்த ஷீட்லேருந்து சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இங்கே நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் ஷீட்டுக்கு வந்துடும் இதில் டூ லேக்ஸ் இருக்குல்ல டூ லேக்ஸ் பக்கத்துலேயும் கடைசிர வைங்க வச்சதுக்கப்புறமா இதுலேயும் எஃப் ஓர் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா கமா கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாம்சங் மொபைல் ப்ராடக்ட் இருக்குல்ல அந்த செல்ல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா மறுபடி நீங்கள் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ஷீட்டுக்கு போங்க இதில் கிளிக் பண்ணி போயிருங்க போனதுக்கப்புறமா இதில் நீங்கள் குவான்டிட்டி இருக்குல்ல குவான்டிட்டி காலம் இருக்குல்ல அதில் நம்ம குவான்டிட்டி என்டர் பண்ணுவோம் அந்த செல்ஸை நீங்கள் அவ்வளோதான் எப்படியே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கேயே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டி ட்வெல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா டி டூ லேக்ஸ் அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணுறோம் டூ லேக்ஸ் அப்படின்னு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த டி த்ரீ இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வைங்க ஃபஸ்ட் எஃப் ஃபோர் கொடுங்க அப்புறமா டூ லேக்ஸ் பக்கத்துலேயும் கடைசிடுற வைங்க எஃப் ஃபோர் கொடுங்க சேம் ப்ரொசீஜர் தான் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்று கொடுங்க என்ற கொடுத்தீங்கன்னா இங்கே சீரோ வருது ஏன் சீரோ வருது அப்படின்னா நாமும் குவான்டிட்டி எதுவுமே பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை சைல்ஸும் பண்ணலை எதுவும் பண்ணலை நம்ம அதனால தான் அதில் ஸீரோ வந்திருக்கு இப்போ நான் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் போகிறேன் இதில் ஒரு டேட் கொடுக்குறேன் ஃபிஃப்டீன் டுவெல் வேணாம் லெவன் அப்படின்னு கொடுப்போம் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ப்ராடெக்ட் நான் இதில் சாம்சங் மொபைல் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஓகே ஃபிஃப்டீன் லெவன் டொண்ட்டி டுவெண்ட்டியில் நான் ஃபிஃப்டி சாம்சங் மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் போகிறேன் சேல்ஸ் ரிப்போர்ட் போய் நான் சிக்ஸ்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு டென் சாம்சங் மொபைல் சேல்ஸ் பண்ணுறேன் ப்ராடெக்டில் நீங்கள் சாம்சங் மொபைல் சூஸ் பண்ணிங்க வேறு ப்ராடக்ட் கொடுக்க வேணாம் சாம்சங் மொபைல் கொடுப்போம் ஏன்னா நம்ம சாம்சங் மொபைல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே நான் ஒரு டென் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் பண்ணுறேன் சிக்ஸ்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னக்கு டென் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு நெட் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் எவ்வளோ வரணும் பேலன்ஸ் எவ்வளோ வரணும் ஃபார்ட்டி வரணும் ஆனால் ஃபிஃப்டி தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னா நம்ம இங்கே இந்த சம்மி ஃபார்முலா கொடுத்தோங்கள பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் என்ட்ரு பண்ணியிருக்கோம் சேல்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணலை அது என்ட்ரு பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் அந்த சேம் செல்லு தான் எந்த செல்லை நீங்கள் ஃபார்முலா என்ட்ரு பண்ணிங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபார்முலா பார் போங்க போனீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் கட்ரை வச்சுக்கோங்க அதில் மைனஸ் கொடுங்க மைனஸ் கொடுத்ததுக்கப்புறமா சேம் ப்ரொசீஜர் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ஆனால் அங்கே பர்ச்சேஸ் ரிப்போர்ட் கொடுத்தோம் இங்கே நம்ம சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுப்போம் இங்கே சம்மியை கொடுத்து ப்ராக்கட் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த கடைசியில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் ரிப்போர்ட் போகிறீங்க சேல்ஸ் ரிப்போர்ட் போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அந்த செல்ஸை நீங்கள் எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்ம டுவெல் மூவ் பண்ணுறோம் டூ லேக்ஸ் கொடுக்குறோம் ஓகே டூ லேக்ஸ் கொடுத்துங்க தென் சி த்ரீ பக்கத்தில் கட்ஸ்ட வச்சுங்க எஃப் ஃபோர் கொடுத்து லாக் பண்ணிடுங்க இப்படி லாக் பண்ணும்போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் ஷீட்டுக்கு வந்துடும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் டூ லேக் பக்கத்தில் கட்செட் வச்சுங்க எஃப் ஃபோர் கொடுத்து அதையும் லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க கமா கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் சேம் ப்ராடக்ட் அந்த சாம்சங் மொபைல் இருக்குல்ல அந்த ப்ராடக்ட் இருக்கிற அதையும் சில செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க இப்போ நம்ம என்ன என்ட்ரு பண்ணணும் சேல்ஸ் குவான்டிட்டி சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல அதோட குவான்டிட்டி கொண்டு வரணும் அதனால் அந்த ஷீட் போங்க சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கிற ஷீட் போனதுக்கப்புறமா அந்த குவான்டிட்டி இருக்கிற சேல்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேம் ப்ரொசீஜர் தானே நம்ம ஏற்கனவே பண்ணது தான் அந்த டுவெல்வை ரிமூவ் பண்ணுறோம் டுவெல்வை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் டூ லேக்ஸ் கொடுக்குறோம் ஓகே டூ லேக்ஸ் கொடுங்க தென் டி த்ரீ பக்கத்தில் கட்சரை வச்சுங்க அதில் எஃப் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருங்க தென் டூ லேக்ஸ் பக்கத்துலேயும் கட்சுரை வச்சுங்க எஃப் ஃபோர் அப்படின்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எண் கொடுங்க என்று கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் அப்படியே ரிமைனிங் செல்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓகேவா இங்கே எதுவுமே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கல அதனால தான் சீரோ வந்திருக்கு இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ஒரு டேட் கூட கொடுப்போம் ஃபிஃப்ட் ஃபிஃப்டீன் ஆர் செவன்டீன் கொடுப்போம் செவன்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓகே இங்கே நான் என்ன என்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னா நோக்கியா மொபைல் கொடுக்குறேன் ஓகே நோக்கியா மொபைல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு தேர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுவோம் தேர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ சேல்ஸ் பண்ணுறேன் எயிட்டீன் லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஓகே இங்கே என்ன செலக்ட் பண்ணுறேன் நோக்கியா மொபைல் ஓகே நோக்கியா மொபைல் நோக்கியா மொபைல் கொடுத்துங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் தேர்ட்டி வாங்கியிருக்கேன் நான் ஒரு ஃபிஃப்டின் சேல்ஸ் பண்ண போகிறேன் ஃபிஃப்டின் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெட் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் எவ்வளோ வரணும் ஃபிஃப்டின் வரணும் வந்துருஷா நோக்கியா மொபைலில் ஃபிஃப்டீன் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த மினிமம் குவாண்டிட்டி எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் அது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு மினிமம் குவான்டிட்டி உங்கள் ஸ்டாக் வந்துச்சுனாலே பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வரது மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன் அதுக்கு தான் இந்த மினிமம் குவான்டிட்டி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃபைவ் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் ஸ்டாக் ஃபைவ் ஆயிடுச்சுனாலே ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்துடும் நீங்கள் வேணும்னா டென் கூட கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ சாம்சங் மொபைல் இருக்குது இது ஃபார்ட்டி இருக்குது இது சேல்ஸ் ஆகிடுச்சி சேல்ஸ் ஆகி இப்போ ஒரு ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கே உடனே ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்துடும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க அதில் ஈக்குவல் கொடுங்க தென் இஃப் கொடுத்ததுக்கப்புறமா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த குவான்டிட்டி இருக்குல்ல மினிமம் குவான்டிட்டியில் இந்த குவான்டிட்டி இருக்கிற இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லெஸ் சிம்பல் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தென் இந்த மினிமம் குவான்டிட்டி இருக்குல்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க தென் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துங்க பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுங்க தென் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா இப்போவும் டபுள் கொட்டேஷன் ரெண்டு தடவை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா என்று கொடுங்க என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எதுவுமே வரலை ஏன் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி வரலை அப்படின்னா இங்கே உங்களுக்கு குவான்டிட்டி ஃபார்ட்டி இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணுவோம் சாம்சங் மொபைல் ஃபார்ட்டி இருக்குது அதில் நம்ம தேர்ட்டி ஃபைவ் சேல் பண்ணுவோம் ஓகே இங்கே ஒரு டேட் கொடுப்போம் ட்வெண்ட்டி லெவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஓகே சாம்சங் மொபைல் சாம்சங் மொபைலில் நமக்கு பேலன்ஸ் ஃபார்ட்டி இருக்குது ஃபிஃப்டி நம்ம வாங்கினோம் டென் சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படி தானே எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டென் சேல்ஸ் பண்ணிட்டோம் பேலன்ஸ் ஃபார்ட்டி இருக்குது அதில் நம்ம தேர்ட்டி ஃபைவ் சேல்ஸ் பண்ணுறோம் ஓகே தேர்ட்டி ஃபைவ் சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும் ஃபைவ் வரும் ஃபைவ் வந்த ஒன்று உங்களுக்கு பாருங்கள் எங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு வந்துடுச்சு ஓகே அப்போ நீங்கள் இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஃபில்ஹேண்டில் ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து அந்த ஃபார்முலாவை ரிமைனிங் செல்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சீரோ இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு வந்திருக்கு இதில் ஸ்டாக்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ் ஆர்டர் என்ன அது போயிடும் ஓகேவா இப்போ ஃபிஃப்டின் இருக்குது பாருங்கள் இங்கே உங்களுக்கு பிளேஸ் ஆர்டர் இல்லை பிளேஸ் ஆர்டர் வரல ஏன் வரல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நோக்கியா மொபைலில் தேர்ட்டி வாங்கினோம் அதில் வந்து நம்ம ஃபிஃப்டீன் சேல்ஸ் பண்ணோம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஃபிஃப்டீன் நமக்கு இருக்குது ஓகேவா இங்கே மினிமம் குவான்டிட்டி நீங்கள் எங்கேயும் என்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுறேன் உங்களை எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் இந்த பிளேஸ் ஆர்டர் அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஹோம் போங்க ஹோம் போனீங்க அப்படின்னா இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஹைலைட் செல் ரூல்ஸ் அதில் டெக்ஸ்ட் தேட் கண்டெய்ன்ஸ் அப்படின்ட்டு இருக்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் இதில் ப்ளீஸ் ஆர்டர் ஓகே ட்ரை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு அதே நான் ரிமைனிங் செல்ஸுக்கும் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இவ்வளோ தாங்க விஷயம் உங்களுக்கு மார்னிங்கே வந்துடும் இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்னது ஒர்க் ஆயிடும் இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டிய இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இனி பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் டேட் போட்டு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படியே என்ன பண்ணணும் டேட் போட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் அவ்வளோ தான் அவ்வளோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி வந்துடும் ஒரு ப்ராடக்ட் அந்த மினிமம் குவான்டிட்டிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிரும் அப்படியே உங்களுக்கு வார்னிங்கும் வந்துடும் ப்ராடக்ட் மினிமம் குவான்டிட்டி வந்துடுச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற பிளேஸ் ஆர்டருன்னு சொல்கிற ஒரு வார்னிங்கும் உங்களுக்கு வந்துடும் சிம்பிளாக அலைன்மெண்ட் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் அலைன்மெண்ட் பண்ணிடுவோம் சைல்ஸ் ரிப்போர்ட் ஓகே சென்டர் பண்ணிக்குவோம் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அதுவும் குவான்டிட்டி சென்டர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இனி நம்ம நெக்ஸ்ட் விஷயம் பார்க்க போகிறது இந்த ஹோமில் இந்த ஒவ்வொரு ஐ மீன் ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணாலே பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போகணும் இதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சைல்ஸ் ரிப்போர்ட் போகணும் இதில் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் போகணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம அதுக்கு நான் வியூ போகிறேன் வியூ போனதுக்கப்புறமா பேஜ் லே அவுட் நார்மலில் இருக்குது பேஜ் லே அவுட் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இவ்வளோத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் போகிறேன் ஹோம் போனதுக்கப்புறமா இந்த ஃபில் இருக்குல்ல ஃபில் கலர் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கொடுத்துட்றேன் ஓகேவா தென் அப்புறமா இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர் ஃபில் பண்ண போகிறோம் ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் ஓகே என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கலாம் சேம் விஷயம் இங்கேயும் பண்ண போகிறோம் ஓகே கலர்ஃபுல் டிஃப்ரெண்ட் கலர் கொடுப்போம் ஓகே தென் நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எங்கேயும் கலர் கொடுத்துக்குவோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செல் இருக்குல்ல இது இவ்வளோத்தையும் பண்ணிட்டோனமோ இவ்வளோத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் சென்டர் கொடுத்துருங்க ஓகே மெர்ஜ் அண்ட் சென்டர் இங்கே அப்படி இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜாண்ட் சென்டர் கொடுங்க இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தாங்க செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜாண்ட் சென்டர் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஹைப்பர் லிங்க் கொடுங்க அதில் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டுருக்குல்ல இதில் நான் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு தான் அந்த ஷீட்டுக்கு நெய்ம் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க் போங்க ஹைப்பர் லிங்க் போனதுக்கப்புறமா சேம் தாங்க ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அதில் சேல்ஸ் ரிப்போர்ட் அதில் என்ன ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் நெய்ம் கொடுத்து வச்சுருந்தாலும் போதும் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க அதுக்கப்புறமா நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஹைப்பர்லிங்க் போங்க ப்ளேஸ் இன் this document, அதில் Net Stock Report கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம முதலேந்தே பண்ணுவோம் ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அண்டர்லைன் இருக்குது பாருங்கள் அந்த அண்டர்லைனில் click பண்ணி எடுத்து விட்ருங்க தென் இந்த ஃபாண்ட் கலரை நான் ஒயிட் white ஒயிட் கொடுத்ததுக்கப்புறமா இதை center கொண்டு வரேன் mid அலைன்மெண்ட் பண்ணுறேன் தென் இதை சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஓகே சைஸ் பெருசு தென் சேம் பண்ணுங்கள் அண்டர்லைன் கலர் சேஞ்ச் மிட் அலைன்மெண்ட் கொண்டு வாங்க சைஸ் பெருசு பண்ணியங்க ஓகே தென் நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் அதுலேயும் சேம் ப்ரொசீஜர் அன்றைலையும் ரிமூவ் பண்ணுங்கள் ஃபாண்ட் ஒயிட் கொடுங்க சைஸ் சைஸ் பெருசு பண்ணிங்க அப்படியே மிட்டில் கொண்டு வரங்க மிட் அலைன்மெண்ட் ஓகே பண்ணிட்டீங்களா இவனும் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் பெருசாகவும் சின்னதாகவும் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் எப்படி கொடுத்துருக்கேன் ஓகே இது பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போங்க பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் ஹோம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஹைப்பர் லிங்க் போங்க அதில் பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்டில் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஹோம் ஹோம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க தென் சைஸ் ரிப்போர்ட் போங்க அங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொடுங்க அதுலேயும் ஹோம் கொடுத்துருங்க ஓகே கொடுங்க நெட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தாங்க ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஹைப்பர் லிங்க் ஹோம் கொடுத்துருவோம் இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா அலைன்மெண்ட் பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணிங்க அண்டர்லைன் ரிமூவ் பண்ணுங்கள் ஒயிட் ஓகே சைட்ஸ் ரிப்போர்ட்லேயும் சேம் விஷயம் தான் பண்ணுறோம் அண்ட் லைன் ரிமூவ் பண்ணுறோம் வெயிட் கொடுக்குறோம் சைஸ் வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஐ மீன் ஃபாண்ட் சைஸ் ஓகே பர்ச்சேஸ் ரிப்போர்ட் இங்கே சேம் ப்ரொசீஜர் அண்ட் லைன் ரிமூவ் பண்ணுங்கள் வெயிட் கொடுங்க ஓகே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் ஓகே இவ்வளோதாங்க விஷயம் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமில் போகிறோம் ஹோமில் போய் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போயிருவீங்க இதில் ஹோமில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நேரவே ஹோம்க்கு வந்துடுவீங்க ஓகேவா இப்போது நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் போகணுன்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் நெட் ஸ்டாக் ரிப்போர்ட் போயிடலாம் இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸல்லேயே உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஷாப்ஸ்லேயும் சரி இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்களே என்ன பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் கிளிக் பண்ணிக்கிங்க ஹோம் வந்துடலாம் இவ்வளோதாங்க சேம் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் ரைட் கிளிக் ஹைப்பர் லிங்க் கொடுத்தா போதும் அவ்வளோதாங்க ஓகேவா இது ஒரு ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும் ஓகே அதுக்கு திரும்ப கொடுக்குறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும் ஓகேவா நான் கண்ட்ரோல் டிஸ்டிக் கொடுக்குறேன் அண்டு கொடுத்துட்டு ஓகே ஃபைனலாக இந்த டெய்லி ரிப்போர்ட் இப்படி பார்க்கலாம் வீக்லி மந்த்லி அப்புறம் குவார்டர்லி இயர்லி இப்படி எல்லாம் ரிப்போர்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக் சேல்ஸ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு டெய்லி எப்படி சேல்ஸ் போகுது இல்லை டெய்லி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படியெல்லாம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் இப்போ பர்ச்சேஸ் ரிப்போர்ட் ஷீட் போகிறேன் அதில் போனதுக்கப்புறமா நீங்கள் இன்சர்ட் போங்க இன்சர்ட் போனதுக்கப்புறமா அதில் பியுவர் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கேட்கும் செலக்டெட் டேபிள் ஆரேஞ்ச் நியூ ஷீட் ஒர்க் ஷீட் அப்படின்னு கேட்டிருக்க எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் ஆன் நியூ ஒர்க் ஷீட் நியூ ஒர்க் ஷீட்லேயே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த இருக்குதுங்க ரைட்டில் பிவோ டேபிள் ஃபீல் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் பிவோ டேபிள் லிஸ்ட் இதில் கிளிக் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுருங்க நான் சீரியல் நம்பர் கொடுக்கல டேட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் வந்துருச்சுங்க அப்புறம் ப்ராடக்ட் கொடுக்குறேன் ப்ராடக்ட் கொடுத்ததும் ப்ராடக்ட்ஸும் வந்துடுச்சு தென் குவான்டிட்டி குவான்டிட்டி கொடுத்ததும் குவான்டிட்டியும் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டை தான் நம்ம இருக்கோம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அதில் டூ ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டோட்டல் குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இதில் மந்த்ஸ் இருக்குது ஓகே மந்த்ஸ் பார்த்து பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸ் இயர்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு இந்த குவார்ட்டர்ஸ் இயர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேட் இருக்குல்ல அதில் அப்படியே கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் போங்க ரைட் போய் நீங்கள் குரூப் கொடுக்கணும் நான் இப்போ அன் குரூப் கொடுக்குறேன் பாருங்கள் அன் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த மந்த்ஸ் எல்லாம் போயிடுச்சு மந்த்ஸ் குவார்டர்லி இயர்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு அது திரும்ப வரணுன்னா ராய்ட் கிளிக் பண்ணிங்க குரூப் கொடுங்க குரூப் கொடுத்ததுக்கப்புறமா இதில் டேஸ் செலக்ட் பண்ணுங்கள் குவார்ட்டர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் இயர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள் டேஸ் எதுக்கு செலக்ட் பண்ணுறோன்னா டெய்லி உள்ளது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேஸ் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும் ஓகே இப்போது மந்த்ஸை நான் எடுத்து விட்றேன் குவாட்டேஸ் எடுத்து விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இதில் நான் இயர்ஸ் எங்கே கொண்டு போகிறேன் கொண்டு போனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இயர்ஸ் எங்கே வருது காலம் லேபிள்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இதில் காலம் லேபிள்ஸ் இதில் ரோ லேபிள்ஸ் இப்போ டே டு ப்ராடக்ட்ஸும் எதில் இருக்குது அப்படின்னா ரோ லேபிள்ஸில் இருக்குது இயர்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் லேபிள்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் வைஸும் பார்த்துக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஒன் ஃபார்ட்டி சாரி நாட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி வாங்கியிருக்கோம் இதுவே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க அப்புறம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குல்ல அதில் இந்த கீழே பார்த்துட்டு ஒரு ஆரம் இருக்குது அதை பார்த்துங்க அதில் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே செலக்ட் ஆல் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபோனை நீங்கள் கொடுங்க இப்போ நான் வந்து சாம்சங் மொபைல்னு சொல்கிறத டிக் பண்ணுறேன் டிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும் என்ன வந்திருக்குன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மட்டும்தான் வந்திருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் நீங்கள் டொண்ட்டி மொபைல்ஸ் அதாவது ஜனவரி மந்த் ஒன்னாந்தேதி நீங்கள் ட்வெண்ட்டி மொபைல்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நீங்கள் சாம்சங் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலை அதுதான் இங்கே வரலை இப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம் இதுவே நீங்கள் பர்டிகுலர் டே பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்து விட்ருவோம் அதுக்கு நீங்கள் மறுபடியும் அதை கிளிக் பண்ணணும் செலக்ட் ஆள் கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா போதும் அவ்வளோதாங்க விஷயம் இப்போ நீங்கள் டேட்டுக்கு நேராக போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேட் எல்லாமே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டேட்டும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் அதை செலக்ட் ஆளை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு என்ன டேட்டில் உள்ளது பார்க்கணுமோ அந்த டேட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொடுங்க நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி நாமோ சாம்சங் மொபைல் தான் என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டேட் கொடுப்போம் இல்லை செகண்ட் ஜென் கொடுத்து ஓகே கொடுக்குறேன் செகண்ட் ஜென் பார்த்தீங்கன்னா நான் சோனி டிவி வாங்கியிருக்கேன் எத்தனை வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபிஃப்டீன் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் இங்கே பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் டேட்டாலாம் என்ட்ரு இருக்கவே தேவையே இல்லை ஜஸ்ட் இந்த பிவர் டேபிள் யூஸ் பண்ணியே நீங்கள் பீரியடிக்கலி ஐ மீன் டெய்லி மந்த்லி இயர்லி குவார்டர்லி இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு கூட அந்தந்த டேட்ஸில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் கிராண்ட் டோட்டல் பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பிஃபர் டேபிள் பற்றி உங்களுக்கு க்ளியராக நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஒரு ஜஸ்ட் சிம்பிளாக நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் க்ளியராக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்